வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, பீட்ரூட் ஹல்வா வந்து செய்ய போறோம். இதுல வந்து நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போறோம். இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் போடுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பாத்துடலாம். 1 கிலோ பீட்ரூட் எடுத்து நல்லா திருவி வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை வேணும் இதுக்கு. பால் வந்து 100 கிராம்ஸ் வேணும். மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மில்க் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரியும் பிஸ்தாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பீட்ரூட் ஹல்வா வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் குக்கர் வச்சுட்டேன் கேஸில். இதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதில் முந்திரி, அப்புறம் பிஸ்தா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, எடுத்துடலாம். இதே குக்கரில் வந்து நம்ம பீட்ரூட் போட்டுடலாம் உள்ள. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மீடியம் ஹீட்டில் வச்சு 1-6 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பீட்ரூட் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து சர்க்கரையை இப்போ சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், அப்புறம் கெட்டி ஆகிடும். பால் பவுடரும் சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த மில்க் பவுடர் தான். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதுவே திக்காயிடும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் 1-2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வந்து வத்திடுச்சு. இதில் இங்கே பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிடலாம். முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரியும் பிஸ்தாவும் போட்டாச்சு. நெய் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. இப்போ பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பீட்ரூட் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலில் வந்து மாற்றிடலாம். இதுக்கு மேல நட்ஸ் கொஞ்சம் போட்டுடலாம். பீட்ரூட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம் பீட்ரூட் ஹல்வா எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிய. பீட்ரூட் ஹல்வாவோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. நம்ம வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ண பாத்தீங்களா, அதனால டேஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.